Hi everyone, I am Prabakaran from Prabas MS Office. Thank you so much for your like, share and comment. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்துற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் எக்ஸலில் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாவை எப்படி க்ளீன் பண்ணுறது, இது ஒருத்தர் கேட்ட க்வெஸ்டின். இது மாதிரி டேட்டா இருக்குது, இதை வந்து க்ளீன் பண்ணணும், ஒரு டைமென்ஷனுக்கு மாற்றணும், ப்ராப்பரான டைமென்ஷனுக்கு மாற்றணும், நிறைய மெத்தட் இருக்கு இல்லையா. அதில் நம்ம எப்படி அதை பார்க்குறோம், அது எப்படி டீல் பண்ணுறோன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதில் உள்ள எக்ஸலை நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண கொடுத்துருவேன். நீங்கள் முடிஞ்சால் இதை க்ளீன் பண்ணி நான் காமிக்கிற அவுட்புட் மாதிரி மாற்றுறதுக்கு என்னென்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பண்ணி பாருங்கள். தென் நான் சொல்கிறதையும் கேளுங்க, எது ஈஸியாக இருக்கோ அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. கட்டாயமாக இந்த அவுட்புட் வந்து இதை கேட்டவருக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் ஆமாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் டியூட்டோரியல் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ். வாங்க இந்த கிளீனப் டியூட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த எக்ஸலில் ஒருத்தர் கொடுக்குறாரு, இதை வந்து டேட்டாவை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் சார், இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு மாற்றணும்னு அவர் கேட்குறாரு. நான் மாற்றி இந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், இதை எப்படி கன்வெர்ட் பண்ணன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்களேன், இந்த இடத்துல எம்ப்ளாயி நேமுக்கு நேராக எம்ப்ளாயி நேம் இருக்குது, ஒரு சில ஐடிஸும் இருக்குது, மேபி இது அவருடைய ஐடியா இருக்கும். தென் டிடக்ஷன் இருக்குது, இவருடைய டிடக்ஷன் இது. அதே மாதிரி ஒரு சில பேட்டர்ன் சேமாக இருக்குது, ஆனால் இவங்களுக்கு பாருங்களேன் டிடக்ஷன் அமௌண்ட்டே இல்லை, ஸோ அந்த ரோவே இல்லை. அதுக்கு அடுத்து எம்ப்ளாயி வந்துட்டார், விச் மீன்ஸ் இவங்களுக்கு டிடக்ஷன் இல்லை. இந்த மாதிரியே தான் பேட்டர்ன் ஃப்ளோ ஆகுது. ஒருத்தருக்கு கீழே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் இவங்களுடைய டிடக்ஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நம்பர் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு டிடக்ஷன் இல்லை அப்படின்னு நாங்கள் பிளாங்காக நம்ம விட போகிறோம். ஃபைனலாக வேணும்னா இந்த நேம் பக்கத்தில் உள்ள நம்பரையும் நம்ம கன்வெர்ட் பண்ணி பிரித்து ஒரு காலமில் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகான ஒரு காலம் வந்துடும். இதை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க, இந்த எக்ஸல் டேட்டாவை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, எப்போவுமே டேட்டா வந்த உடனே முதல்ல அதை பார்க்கணும், எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும், தென் என்ன பண்ணலான்றதை யோசித்து ஒரு சொல்யூஷன் எடுக்கணும். இதை பண்ணுறதுக்கு எனக்கு 3 நிமிஷம் ஆச்சு. ஓகே, மேபி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அதிகமாகலாம், பட் லாஜிக்கலி ஒரு 3 நிமிஷத்தில் இதை பண்ணிடலாம். மேக்ஸிமமாக 3 நிமிஷமே ரொம்ப அதிகம் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், என்னுடைய அவுட்புட்டையும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சொல்யூஷன்ஸை, இந்த மாதிரி ப்ராப்ளமை நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது, க்ளீன் பண்ணும்போது, ஒரு அவுட்புட்டை கொண்டு வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கடைமா உங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை நம்ம பிரிக்கிறதுக்கான ஸ்டெப் ஆரம்பிக்கலாம். ஓகே, முதல்ல இந்த நேமுக்கு கீழே நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை இந்த இடத்துல கொண்டு வர்றதுக்கான ஃபார்முலாவை நான் போடுறேன். இஃப் ஃபங்க்ஷனை போட்டு நான் ஆரம்பிக்கிறேன். தென் இஸ் நம்பர், இதை செலக்ட் பண்ணிவிட்டேன். ஒருவேளை இது நம்பராக இருந்துச்சுன்னா இந்த நம்பர் அப்படியே வரட்டும், இல்லைன்னா பிளாங்காக வரட்டும் அப்படின்னு நான் இந்த சின்ன ஃபார்முலாவை முடித்து என்டர் பண்ணுறேன். என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நேம் கீழே நம்பர் இருக்கிற பட்சத்தில் அந்த நம்பரை வந்து எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிடும் இந்த ஃபார்முலா. ஃபார்முலாவை போட்டதுக்கப்புறம் பாட்டமில் போயிட்டு நம்ம கண்ட்ரோல் டி கொடுத்து இந்த ஃபார்முலாவை ஃபுல்லாக கண்ட்ரோல் டி கொடுத்து டவுன் பண்ணலாம். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எங்கெல்லாம் நம்பர் இருக்கோ அந்த நம்பர் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இல்லையா, சிம்பிளான ஸ்டெப்பு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டெப்பு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு நேராக ஒரு அவுட்புட் வந்துருச்சு. அப்போ இந்த லைனை நம்ம டெலீட் பண்ணிட்டா கூட இது ஒர்க் ஆகும். பட் டெஃபினெட்லி இந்த ஃபார்முலாவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு அதை வேல்யூவாக நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்முலா போயிட்டு வேல்யூ மட்டும் வந்துடும், வந்துடுச்சு. ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம், வேல்யூன்னு நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஆல்ரெடி எஃப்எஃப் கொடுத்து நான் ஃபில்டர் எனேபிள் பண்ணுறேன். தென் இந்த இடத்துல போய் டிடக்ஷன், சொசைட்டி டிடக்ஷன்னு ஒரு ரோ இருக்குது, அந்த ரோவில் தான் இந்த நம்பர் தப்பாக வந்திருக்கு, அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணுறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். ஆல்ட் கோலன்னு கொடுக்கும்போது ஹிடன் ரோ எல்லாம் காணாமல் போயிடும், செலெக்ஷன் இல்லாமல் இருக்கும், தெரியிற ரோ மட்டும் செலக்ட் ஆகும். அப்படி ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துனா எல்லாமே டெலீட் பண்ணிடுறேன். எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு, அந்த அன்வான்ட் ரோ டெலீட் ஆகிடுச்சு. ஃபில்டர் எடுத்து விடும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பாருங்களேன், இங்கே கீழே இருந்த அந்த நம்பர் இந்த இதுக்கு நேராக வந்துருச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதுதான் முக்கியமான ஸ்டெப், அவருக்கு தேவையானது இது நம்ம பண்ணிட்டோம். வேணும்னா இந்த டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டேட்டாவில் போய் டெக்ஸ்ட்டு காலம் போனீங்க அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டாவை பிரிச்சுக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக ஃபார்முலா போட்டும் பிரிக்கலாம், பட் இங்கே ரொம்ப சிம்பிளாகவே இந்த டெக்ஸ்ட்டு காலம்ன்ற கான்செப்டார் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி, ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம பிரிச்சிட முடியும்.
அதில் போயிட்டு நம்ம ப்ராக்கெட்டை கொடுத்தோம் அப்படின்னா ப்ராக்கெட்டை பிரித்து எடுத்துகிறோம், ஃபினிஷ் பண்ணோன்னா அது காலமில் இது பிரிஞ்சிடும். ரைட், இதுக்கப்புறம் இதில் இந்த தேவை இல்லாமல் இருக்கிற அந்த ப்ராக்கெட்டை வேணும்னா கண்ட்ரோல் ஹெச் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட முடியும் இல்லையா, ப்ராக்கெட் வந்து பிளாங்காக மாறிடணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். எஸ் ஃபார்மெட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவுட் புட் அது கொடுத்துருச்சு. இல்லை, நேம் ஒரு காலமில் இருக்குது, ஐடி இன்னொரு காலம்லையும், இந்த டிடக்ஷன்றது முக்கியமான ஒரு டேட்டா இன்னொரு காலம்லன்ற மாதிரி பிரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த டேட்டாவை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லையா, இதை டெலீட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இதை யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டாவை மாற்றிட்டோம். இதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம அனலைஸ் நிறையா பண்ணிக்க முடியுன்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு க்ளீன் இல்லாத டேட்டாவை எடுத்து க்ளீன்டு டேட்டாவாக மாற்றுறது ரொம்ப நல்ல விஷயம். டேட்டாவை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி மாற்றுறீங்கன்றதுனால நிறைய பேருக்கு இந்த டேட்டா யூஸ் ஆகும். கடையம் உங்களுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணலாம், கடையம் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டியூட்டோரியலில் உங்களை மீட் பண்ணுறேன். See you in the next interesting tutorial. Thanks for watching.